தியானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். எப்படி எப்படி தியானம் பண்ணலாம், அநேக விதங்கள் தியானம், பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது, அந்த தஹராகாசத்தில் தியானம் பண்ணுறது, அது எல்லாமே வந்தது. அதுவா சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்ம சுப்ரத அகமஸ்மித்யபித்யாயேத் தியேயாதீதம் விமுக்தயை. முக்ஷுவாக இருந்தான்னா அவன் தன்னுடைய அபீஷ்டமான விமுக்திங்கிற ஃபலத்துக்காக சச்சிதானந்தஸ்வரூபமான பிரம்மத்தை தியானம் பண்ண வேண்டியது. எப்படி தியானம் பண்ணணும், சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்மா அகமஸ்மி. பிரம்மஸ்வரூபம், சச்சிதானந்தஸ்வரூபம், மூன்று ஆனந்தம்னா த்ரிவித பரிச்சேத ரஹிதம், இப்படிலாம் தின்னு அது அதுதான் நான், நான் அந்த காட்டிலும் தனியாக இல்லை அப்படின்னு தியானம் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ தேயாதீதம்னு சொன்னார். ஏதாவது ஒரு ஒரு குணத்தை சேர்த்தோன்னு வச்சோங்களேன். இப்போ எப்படின்னா, தியானம் பண்ணுறவன் தியாதா, தியானம் அதை அவன் எதை தியானம் பண்ணுறானோ அது தேயம். இந்த தியாதாவும் தேயமும் ஒன்றா இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், கர்மகர்த்திர விரோதம்னு சொல்லணும். தியானம் பண்ணுறவனும் எதை தியானம் பண்ணுறானோ தியானம் பண்ணும் பொருளும் ஒன்றா இருக்க முடியாது, இப்போ வேறையாக இருக்கணும். ஆனால் ஆத்மாவை தியானம் பண்ணனு சொல்கிறச்சே எப்படி தியானம் பண்ணுறது? அதுக்காக அங்கே என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு உபாதியை சேர்த்து விடுவான். நான் வந்து அந்த உபாதி, அந்த உபாதியை சேர்த்து என்னை காட்டிலையும் அதை தனியாகப்படுத்திட்டு அதை நான் வந்து தியானம் பண்ணுவேன். இப்போ ஏதாவது சகுணம் பரமேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, சகுணம்னு சொல்கிறச்சு என்ன இருது, அதுக்கு ஒரு குணம் சேர்றது. குணம் எப்படி சேர்றது? ஒரு உபாதி சேர்ந்ததுனால, உபாதி சேர்ந்ததுனால அந்த குணம் கொண்டதாக அந்த நான் தியானம் பண்ணக்கூடிய ஆத்மா ஆகிடுறது. ஆனால் தியானம் பண்ணக்கூடிய எனக்கு அந்த இது இல்லை, அந்த தகுதி இல்லை. நான் எந்த குணத்தை சேர்த்தேனோ, இப்போ பரமேஸ்வரன் அப்படின்னு வச்சுப்போம், சந்திரமண்டலத்துக்குள்ளே சுவாமி இருக்கார்னு தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரமண்டலத்துக்குள்ளே நான் இல்லையோனா, இப்போ இந்த உபாதி சேர்ந்ததுனால என்னாச்சு, தேயம் என்ன காட்டிலும் தனியாக படுத்தும், அதை நான் தியானம் பண்ணிக்க முடியும். இப்படி தியானம் பண்ணின்றதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து எங்கே முடியணும், அபேதத்தில் கொண்டு போய் முடியணுமோ இல்லையோ, அதனால் என்ன பண்ணுறது, மொத்த தியானமும் பண்ணிக்க வேண்டியது. குணத்தை சேர்த்து அந்த பரமாத்மாவுக்கு எப்படிலாம் தியானம் பண்ண சொல்லியிருக்கோ அப்படிலாம் தியானத்தை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அகங்கிரக உபாசனையில் என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், அதை காட்டிலும் நான் தனியாக இது பரியந்த இருந்தேனோ இல்லையோ, தியாதாவாக, அது தேயம், நான் தியானம் பண்ணுறவன் தியாதா அப்படின்னு இருந்தேனோ இல்லையோ தனியாக, இப்போ அதை இல்லைன்னு கழட்டி விட்டுருவேன். இதுதான் அகங்கிரக தியானம், அகங்கிரக உபாசனம்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே இப்போ சொன்னது இருக்கே, ஒரு குணத்தையும் சேர்க்கலை, ஒரு குணத்தையும் சேர்க்காமல் அதுவா சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்ம சுப்ரத. சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்மனா ஒன்றுமே சேர்க்கலையே, இதில் வெறுனே இருக்குது. அப்போ இதை என்ன காட்டிலையும் தனியாக எப்படி பண்ணுறது? அது சொன்னார், வேண்டாம் இங்கே பண்ண வேண்டாம், தேயாதீதம் அப்படின்னு. தேய அதீதம், தேயம் இல்லை இது, இது வாஸ்தவத்தில் இது ஞேயம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், பண்ணியிருக்கான் தெரியுமோ, இந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம்னு சொல்கிறானே, சித்து நிருபாதிகமான பிரம்மஸ்வரூபம், அதை நிருபாதிகமாக வச்சுட்டான். ஆனால் தியாதா தன்னை சோபாதிகமாக தான் வச்சுட்டுருக்கான். இப்போ பேதம் வந்ததா இல்லையா, எதை அவன் உபாசிக்கிறானோ அதை தன்னை காட்டிலும் அவன் வேறாக பண்ணலை, ஆனால் எதை உபாசிக்கிறானோ அதை காட்டிலும் தன்னை ஒரு உபாதியை கொடுத்து சின்னதாக பண்ணி பிரிச்சுக்கிட்டான். பொறுமை இது தியானம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த தேயங்கிறது இப்போ தேய அதீதம், ஏன்னா எந்த குணமும் சேரது இல்லையா, எந்த குணமும் சேராததாக இருக்கிறதுனாலே இந்த ஸ்வரூபம் தேயாதீதம், இதை அகம் அஸ்மி அப்படின்னு தியானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தியானம் பண்ணினா மோக்ஷம் ஃபலம். அதுவா சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்ம சுப்ரத அகமஸ்மித்யபித்யாயே தேயாதீதம் விமுக்தயே. அது அகமஸ்மின்னு அகங்கிரக உபாசனைங்கிறது அவசியம் ஆகணும். இல்லாட்டா பரபிரம்மம் நிதித்தியாசனாத், இது கிட்டத்தட்ட நிதித்தியாசனமே தான், நிதித்தியாசனமே சொல்லலாம். அந்த சாதாரணமாக இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பரமாத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது, அபரிச்சின்னமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அஸ்தூலம் அனனு அகிரசம் இப்படி சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரமாத்மஸ்வரூபம் அப்படி இருக்குது, அப்படி தான் இருக்குது, எனக்கு என்ன? ஆனால்
நானே அதுங்கிற தியானம் பண்ணினாத்தான் எனக்கு முக்தி. பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதால் எனக்கு ஒன்றும் இல்லை. அதனாலே அகங்கிரகோபாசனை அங்கே கொண்டு வரணும். நான் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுருக்கோம் இல்லையோ, இதுதான் அத்தியாசம். இந்த அத்தியாசத்தை போக்குறதுக்கு நான் அப்படி இல்லைங்கிற அந்த அந்த சம்ஸ்காரம் ஏறி இருக்கேன். இந்த விபரீத சம்ஸ்காரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அகமஸ்மி அப்படின்னு தியானத்தை கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்ஸ்காரம் ஏறி கடைசியில் ஒரு நாளைக்கு தியானம் பண்ணணும். அதனால் அகமஸ்மித்யேவ அபித்யாயேத் இதந்தயா ந தேவேஷம் அபித்யாயேத் மனாகபி பிரம்மண சாட்சி ரூபத்வா மேதம் யதிதிஹி ஸ்ருதிஹி. இதுக்கு உபபத்தி சொல்கிறது அடுத்த வாக்கியத்தில், இதந்தயா ந தியாயே, ஒரு சமயமும் பரமேஸ்வரனே சுவாமியே இதம் இதம்னு சொன்னால் தன்னை காட்டிலும் வேறானவன் தாக இதந்தயான்னு சொல்கிறோம். நான் இது வரைக்கும்னா தியானம் பண்ணுறவன் இது வரைக்கும் அது அதுதான் அதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி இதம்னு ஒரு விஷயமாக்கி அந்த பரமாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணினா என்ன, ஏன் பண்ணக்கூடாது, அதில் என்ன தப்பு? பிரம்மண சாட்சி ரூபத்வாத், சாட்சினா என்ன, எல்லாத்தையும் பார்க்கறது. பிரம்மம் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது, சாட்சியை எல்லாரும் பார்க்குறாளா? சாட்சி தானே எல்லாரையும் பார்க்கறது. எல்லாத்தையும் எது பார்க்குறதோ அதுதான் சர்வசாட்சி. அதை பார்க்குறதுக்கு இன்னும் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோளேன், நான் அதை பார்த்தேன்னு சொன்னால் நான் அதுக்கும் சேர்ந்த சாட்சி ஆகிடுவேன். சாட்சிக்கு சாட்சி, அப்போ அது சர்வசாட்சியாகாதோ இல்லையோ? அப்போ சர்வத்துக்கும் சாட்சியாக திரஷ்டாவாக எது இருக்கோ அது இன்னும் ஒன்றுக்கு திருஷ்யமாக ஆக்கப்படக்கூடாது. அதனாலே பிரம்மங்கிறது சர்வசாட்சியாக இருக்கிறதுனாலே அது தேயமாக ஆகவே ஆகாது. அப்போ என்ன சொல்லணும், இதம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கடைசியில் எவ்வளோ தூரம் இதம்னு பார்த்தாலும் அந்த இதந்தத்தை எடுத்துட்டு அதுதான் நான்னு கடைசியில் கொண்டு வரணும். ஏன்னா ஸ்ருதியே அப்படி சொல்கிறது, நேதம் எது இதம் உபாசத்தை ஏனோ பரிஷத்துக்கு சொல்லுது. ஏகப்பட்ட பரிய நிறைய ஒவ்வொரு பரியாயத்திலையும் சொல்கிறது, ஏ சக்ஷுஷா ந பசியதி ஏன சக்ஷூம்ஷி பசியதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை. கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் கண்ணை பார்க்க வைக்கிறது, கண்ணால் பார்க்கறது அது எல்லாத்தையும் அதுதான் பார்க்கறது. இப்போ நம்ம அது எதை பார்க்குறதோ அதை நான் பார்க்க வேண்டியது இல்லை. ஆறு பார்க்குறானோ அதை பார்க்கணும், ஆனால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது பார்க்கப்படும் பொருள் இல்லை, ஆனால் புரிஞ்சுக்கலாம். அது 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 வேற, தாம் நான் வேறேன்னு ஒரு அஜ்ஞானம் இருக்குது. அந்த அஜானத்தை போக்குறதுக்கு எந்த ஜானம் பண்ணுமோ அந்த ஜானத்தை சம்பாதிச்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது, நீதம் எதிதம் உபாசத்தை, இதம்னு எதை சொல்கிறாளோ புரிஞ்சுக்கிறாளோ அது நான் இல்லை, அது பிரம்ம இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏவம் தியானபரக சாட்சாத் சிவ ஏவ நச்சான்யதா. இப்படி ஒருத்தன் தியானம் பண்ணானா, நிர்குண தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அவன் சிவஸ்வரூபந்தான், சாட்சாத் பரமாத்மா. அனேன சதிருஷா லோகே நகி வேதவிதாம் வர, இவனுக்கு சமானமாக ஒரு வேதாந்த வித்து கிடையாது. பிரக்ஷீண அசேஷ பாபஸ்ய ஞானே தியானே பவேன்மதி பாபோபகத புத்தீனாம் தத் வார்த்தாபி சுதுர்லபா. ஆருக்கா எல்லா பாபமும் க்ஷயமாயிடுமோ, அதாவது சுத்தமான சித்தம் இருக்குமோ, அவளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு பிரவிற்த்தி வரும், ஈடுபாடு வரும், மத்திய நிச்சயம் வாழ்க்கணும், இதை நாம் பண்ணணும் அல்லது இதை நாம் புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தை அப்படிங்கிற ஒரு நிச்சயம் யாருக்கு வரும்னு கேட்டால், பிரக்ஷீண அசேஷ பாபஸ்ய, எல்லா பாபமும் நிவர்த்தியாக இருந்தால் தான் இப்படி ஒரு நல்ல புத்தி வரும். பாப்போபகத புத்தி, நாம் யாருடைய புத்தியை பாபம் வந்து பிடிச்சி வச்சிருக்கோ, அடித்து அடித்து போட்டிருக்கோ, தத் வார்த்தாப்பி சுதுர்லபா, இதை பற்றி காதில் கூட கேள்வி கூட பட முடியாதுன்ற. இது ஒரு தியானம் ஆச்சேன், இது நிர்குண தியானம். இனிமேல் மறுபடியும் சகுண தியானம் சொல்கிறார். அதுவா விஷ்ணு அவ்வக்தம் ஆதாரம் தேவநாயகம் சங்க சக்கரதரம் தேவம் பத்மஹஸ்தம் சுலோச்சனம் கிரீட கேயூரதரம் பீதாம்பரதரம் ஹரிம் ஸ்ரீவத்ஸ வக்ஷசம் விஷ்ணும் பூர்ணச்சந்திர நிபானனம் பத்மபுஷ்ப தலாபோஷ்டம் சுப்ரசன்னம் சுசிஸ்மிதம் சுத்தஸ்பட்டிக சங்காசம் அகமித்தேவ சிந்தையே. இப்போ தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பிரகாரம், இது சகுணம்.
விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அவ்யக்தம்னு விஷ்ணுவை சொல்கிறது, ஏன்னா அவருடைய ஸ்வரூபம் யாருக்கும் தெரியறதில்லை, நிஜமான ஸ்வரூபம் தெரியறதில்லை, அதனால் அவ்யக்தம். எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கார், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார். சங்கம், சக்கரம், பத்மம், பத்மம் இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கார். அழகான கண்கள், கிரீடம், கேயூரம், இந்த ஆபரணங்கள்லாம் இருக்குது. பீதாம்பரதாரியாக இருக்கார். வக்ஷஸ்தலத்தில் இந்த ஸ்ரீவத்சங்கிற அந்த சின்னம் இருக்குது. முகத்தை பார்த்தா பூர்ணச்சந்திர நிபானனம், பூர்ணச்சந்திரனை போல் அவ்வளோ அழகாக இருக்குது. வாயில் ஓஷ்டம் எப்படி இருக்குதுன்னா பத்மபுஷ்ப தலாபோஷ்டம், அதை சிவப்பாக இருக்குது. அந்த ஓஷ்டம் இருக்குது, அது சிவப்பு சிவப்பாக இருக்குது, பத்ம தலம் போல் இருக்குது. சுப்பிரசன்னம், சந்தோஷமாக இருக்கார். சுச்சிஸ்மிதம், அழகாக சிரிக்கிறார். சுத்தஸ்பட்டிக சங்காசம், சுத்தஸ்பட்டிக சங்காசம் போட்டார். அவருடைய கலரை சிந்தனம் பண்ணும்போது சுத்தஸ்பட்டிக சங்காசம், கிருஷ்ணவர்ணமாக சொல்லலை. இப்படி அவரை தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகம் இத்தேவ சிந்தையே, இந்த மாதிரி ஒரு சுரூபம் மகாவிஷ்ணு இருக்கார், அவரை காட்டிலும் நான் தனி இல்லை, நான் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லலை, நான் தான் மகாவிஷ்ணு மற்றவாழ்லாம் இல்லை அப்படி சொல்ல வரல. மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினா அவரை காட்டி எனக்கு தனி சத்தையே கிடையாது. மண்ணானது ஒரு கட்டத்தை என்னை காட்டிலும் தனியாக கட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரி, ஆனால் கட்டமானது என்னை தலைவர் ஒன்று மண்ணுனே ஒன்று கிடையாது அப்படின்னு நினச்சா தப்பு தானே அது இல்லையா. அதனாலே பரமேஸ்வரன் வந்து ஜீவன்கள்லாம் என்ன காட்டிலும் தனியாக இல்லைன்னு அவர் சொன்னார்னா தப்பு ஆகாது. ஆனால் ஒரு ஜீவன் என்னை விட தனியாக பரமேஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் கட்டம் எப்படி நினைக்கணும்னா நான் மண்ணு தான், மண்ணை காட்டிலும் தனி இல்லை அப்படின்னு நினச்சா அது வாஸ்தவம். அதைப்போல் பரமாத்மாவை இப்படி சிந்தனம் பண்ணிட்டு நான் அதை காட்டிலும் வேறானவன் இல்லை, அதனுடைய ஒரு ஔபாதிகமான ரூபந்தான் நான் இப்படி நினைச்சுட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஏதச்ச துர்லபம் புரோக்தம் யோகசாஸ்திர விசாரதை, இந்த யோகசாஸ்திரத்தில் இப்பேற்பட்ட தியானம் பண்ணுறது ரொம்ப துர்லபம்னு சொல்லியிருக்காளாம். இன்னொரு பிரகாரம் சொல்கிறார், அதுவா இப்போ விஷ்ணுவை சொன்னாரோ இல்லையோ தியானம் பண்ணணும்னு, தேவதேவேஷம் பிரம்மாணம் பரமேஷ்டினம், பிரம்மாவையும் தியானம் பண்ணிக்கலாம். அக்ஷமாலாதரம் தேவம் கமண்டலு கராம்புஜம், அவருடைய ஸ்வரூபம் அப்படி கையில் அக்ஷமாலையை வச்சுட்டுருப்பார், கையில் கமண்டலு வச்சுட்டுருப்பார். வரத அபயஹஸ்தம் இது இருக்குது. வாக்தேவியா சகிதம் சதா, கூட சரஸ்வதி தேவி இருக்கா. குந்தேந்து சதிருஷாக்காரம், விளவிளையர்னு இருக்கார் தியானம் பண்ணுறச்சு. அவரை சிந்தனை பண்ணிட்டு அகம் இத்தேவ சிந்தையே, அங்கேயும் அதை வந்து அபேத அகங்கிரக உபாசனம் பண்ணணும். அதுவா இப்போ விஷ்ணுவே பிரம்மாவை சொன்ன மாதிரி, ததா அதுவா அக்னிம் ததா ஆதித்யம் சந்திரம் வா தேவதாந்திரம், இவனுக்கு இஷ்ட தேவத்தை யாரை வேணாலும் இவன் தியானம் பண்ணிக்கலாம், எது சௌகரியப்படுறதோ இவனுக்கு தெரிஞ்சபடி பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று, ஆதித்யம் சந்திரம் வா தேவதாந்திரம் வேதோக்தேனைவ மார்க்கேன சதாக மிகு சிந்தையே, அவன் தியானம் பண்ணுறதுக்கு வேதம் விரோதம் இல்லாமல் பண்ண பதுக்கணும். வேதம் இப்படி சொல்லாதேன்னு பண்ணியிருக்கிறத நீ தியானம் பண்ணான்னு வச்சுக்கோ, அப்போ சரியாக வர. அதனாலே வேதோக்த மார்க்கத்தில் தியானம் பண்ணிக்க வேண்டியது. இது எதுக்காக சொல்கிறதுனா, இந்த பிரதீகம் இருக்கோ இல்லையோ, பிரதீகோபாசனம், பிரதீகோபாசனத்தில் நான் அந்த பிரதீகத்தையே நான் அகம் கிரகோபாசனம் பண்ணுறேனேன்னு சொன்னால் அது கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னால் இவன் பரிச்சின்ன ஸ்வரூபந்தான் வருதே தவிர இவனுக்கு அபரிச்சின்னமான பாவம் கிடைக்காது. அதனாலே ந பிரதீகே நகிசகா அப்படின்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்தில் இந்த பிரதீகோபாசனம் பண்ணு, ஆனால் அதில் போய் அதுதான் நான் சொல்லி அகங்கிரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் எதை வேணாலும் நீ சிந்திரம் பண்ண நானே சிந்திரம் பண்ணுன்னு சொல்லலை, அப்படி சாஸ்திரம் இடம் கொடுக்கல. அதனால் வேதோக்தேனைவ மார்க்கம், உங்களுக்கு என்ன வேணுமோ இஷ்ட தேவத்தையே தியானம் பண்ணிக்கலாம், ஆனால் வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் தியானம் பண்ணிக்க வேண்டியது. ஏவம் அபியா பிரதீகோபாசனை துவைத்தமாக தான் இருக்கு, பிரதீகோபாசனை சம்பத உபாசனை இதிலெல்லாம் அப்படி தான் இருக்கு. ஏவம் அபியாச, அதில் என்ன இருக்குதுன்னா சுவாமியை வந்து வியாபகமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை ஒரு சின்ன பிரதீகத்துக்குள்ளே கொண்டு வந்து
அந்த பிரதீகமத்தையே சுவாமியாக நினச்சி தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது அதுவே தான் நான் தியானம் பண்ணால் இவனு சின்னதாக போடுவான், இவனுக்கு அப்படி சின்ன அந்த பலம் போயிடும். அதனால் அங்கே அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு இது ஒரு உபாசனம் பண்ணக்கூடிய ஒரு விதம், அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால அதை இந்த மாதிரி ஒரு பிரதீகத்தை சுவாமியாக நினச்சி தியானம் பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம். அதுக்காக அதில் அகங்கிரக உபாசனம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏவம் அபியாச யுக்தஸ்ய புருஷஸ்ய மகாத்மனஹா கிரமாத் வேதாந்த விஜானம் விஜாயேத ந சம்சயா. இப்படி இவன் தியானம் பண்ணினானே ஆனால் கிரமமாக இவனுக்கு வேதாந்த தத்துவ ஜானமே வந்துவிடும், அதில் சந்தேகம் இல்லை. தியானம் வந்ததுன்னா ஞானாத் அஜான விட்சித்தி, ஞானத்தினால அஜானம் நிவர்த்தி ஆகும். சைவத்தசிய விமுக்ததா, அஜான நிவர்த்தி ஏற்பட்டதுன்னா இதுதான் மோட்சம், வேற ஒன்றும் புதுசாக போய் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. சர்வமுக்தம் சமாசேன மயா வேதாந்த சங்கிரகம், வேதாந்தத்தில் சொன்ன அத்தனை அர்த்தத்தையும் சங்கிரகமாக இங்கே சொல்லியிருக்கேன். மத் பிரசாதாத் விஜானீஹி, சொன்னத்தை கவனமாக கேட்டு புரிந்து கொள். மா சங்கிஷ்டா கதாச்சன, அதில் சந்தேகப்படாதே சரியாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படாதேங்கிற இது 19வது அத்தியாயம் தொட முடிஞ்சுட்டு. அடுத்தது 20வது அத்தியாயம், இதில் சமாதியை பற்றி சொல்கிறார். ஈஸ்வர உவாச்ச அதாத்தா சம்பிரவக்ஷாமி சமாதிம் பவநாசனம். இனிமேல் சமாதியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த சமாதி என்ன பண்ணும், அதனுடைய பிரயோஜனம் என்ன, பவநாசனம், சம்சாரத்துக்கு மறுபடியும் வர வேண்டாம், சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. சமாதினா என்னது, சமாதின்னு பேர். சமாதி சம்விதுத்பத்தி பரஜீவ ஐக்கியதாமதிஹி, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படிங்கிற ஞானம் வருது இருக்கே, அதுக்கு தான் சமாதின்னு பேருங்க. பரஜீவ ஐக்கியதாமதி தான் சமாதி. யதி ஜீவா பராத் பின்னஹா காரியதாம் ஏதி சுவ்ரத அஜித்வஞ்ச பிரசஜேத கடவத்து பண்டிதோத்தமா. இங்கே சம்போதனெல்லாம் பிருஹஸ்பதியை பார்த்து சாமி சொல்கிறார். ஏன்னா பண்டிதோத்தமான அவரை சம்போதனம் பண்ணுறார் பிருஹஸ்பதியை, அவருக்கு தானே உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். இதெல்லாம் இதில் ஜீவன் வந்து அந்த பரமேஸ்வரனை காட்டிலும் வேறானவனாக இருந்தால், ஜீவன் ஒரு உற்பத்தி உள்ள பதார்த்தமாக ஆகிவிடும். எப்படி சொல்கிறேன், பரமாத்மாவோட ஜீவன் வேறு தனியாக இருந்து விட்டான்னா அவன் வந்து அனாதியாக இருக்கக்கூடாதா, அனாதி அனந்தமாக இருக்கக்கூடாதுங்கிறார். அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது, யாவத் விகாரந்து விபாகோ லோகவது. இந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு எது தெரிகிறதோ அது எல்லாமே விகாரகா காரியம். அதனால தான் ஆகாசம் முதற்கொண்டு எல்லாமே காரியம் வரும். அனாதி அனந்தம் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான், அது ஆத்மஸ்வரூபம். அதனால் ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானதாக எது இருக்குமோ அது அனாதி அனந்தமாக இருக்காது. அனாதியாக வேணா இருக்கலாம், ஆனால் சாந்தமாகிடும் அவித்தியெல்லாம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நித்தியமாக எதுவுமே இருக்க, பரமாத்மா ஒன்று தான் இருக்கலாம். இப்போ ஜீவாத்மா ஒரு சமயம் பரமாத்மாவை காட்டிலும் வேறானவனாக இருந்துவிட்டானே ஆனால் இவனை என்னன்னு சொல்கிறது, அனாதி அனந்தகான்னு சொல்லாமல் போடலாமா? இவனை சொல்லணுமே, இவனுக்கு மோட்சம் வேணுமே, நடுப்படியே அழிஞ்சு போயிட்டான்னா என்ன பண்ணுறது. ஆகையாலே என்ன சொல்லணும், எதி ஜீவா பராத் பின்னஹா காரியதாம் ஏதி சுவிரத, அதனால் அப்படி சொல்லக்கூடாது, பரமாத்மாவே தான்னு சொல்லணும். இவன் அந்த அதை காட்டிலும் வேறானவன் இல்லை, அதே வஸ்து தான். இங்கே இன்னொன்று சொல்கிறார், அஜித்வஞ்ச பிரசஜேத கடவத் பண்டிதோத்தமா, எனக்கு சைத்தன்யங்கிறது ஆத்மா ஒன்று தான், அந்த ஆத்மாங்கிறது தான் பரமாத்மா. பரமாத்மான்னு சொல்கிறதும் வெறும் ஆத்மான்னு சொன்னாலும் ஒரே வஸ்து தான் இது. அதை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு ஜீவனை சொன்னால் என்ன ஆகிடும், கடம் போல ஆகிடுவான், ஜடம் ஆகிடுவான், ஜட வஸ்து ஆகிடுவான். அஜித்வஞ்ச பிரசஜேத கடவத், அது மாத்திரம் இல்லை, விநாசித்வம் பயஞ்ச சாத் த்விதியாத்வை இது ஸ்ருதி. அது மாத்திரம் இல்லை, இவன் தனியாக இருந்துவிட்டான்னா இவனுக்கு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போடுவான், விநாசம் வந்துவிடும்,
பயப்படும், பயம் வேற வந்துவிடும், பயம் போகாது, திதியாத்வை பயம் பவதி அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. அதனால் எது பெரிய அந்த கொஞ்சம் உதரம் அந்தரங்குருதே அத தச பயம் பவதி அப்படின்னு வேற சொல்கிறது. கொஞ்சமாவது பரமேஸ்வரனை கொஞ்சம் தள்ளி வச்சு தன்னை தள்ளி வச்சுன்னு பார்த்தான்னா பயந்து தான் போகணும்ட்ட. நித்யா சர்வகதோஹி ஆத்மா கூட்டஸ்தோ தோஷவர்ஜிதா ஏகா ச பித்யதே பிராந்தியா மாயா ந ஸ்வரூபதா. வாஸ்தவமாக ஆத்மாவுடைய ஸ்வரூபம் நித்யஸ்வரூபம், சர்வகதன்னா விபு வியாபகம், கூட்டஸ்தா கொஞ்சம் கூட பரிணாமமே கிடையாது, மாறுதலே இல்லை, ஒரு தோஷமும் கிடையாது, தோஷவர்ஜிதா ஒன்றே ஒன்று தான் அதுவும். அந்த மாதிரி நிறைய ஆத்மா இருக்கா, நிர்தோஷமான அநேக ஆத்மாக்கள் உண்டானால் மொத்தமே ஒரே ஒரு ஆத்மா தான். ஆனால் அந்த ஒரு ஆத்மா ச பித்யதே பிராந்தியா மாயையா, மாயையால் ஏற்படக்கூடிய பிராந்தியாலே பலவாக தெரிகிறது. ஒரே ஆத்மா ந ஸ்வரூபத்தா, அதோடைய ஸ்வரூபம் அநேகமாகலை, பிராந்தியாலே தெரிகிறதுன்னு சொன்னால் வாஸ்தவத்தில் இல்லைன்னு ஆகிடும். இவனுக்கு பிரமையால் அந்த ரஜ்ஜு சர்ப்பமாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால் வாஸ்தவத்தில் அது சர்ப்பம் இல்லை அப்படிங்கிறதானே ஆகும். அது மாதிரி தஸ்மாத் அத்வைதமே வாஸ்தி ந பிரபஞ்சா ந சம்ஸ்ருதி. இங்கே வாஸ்தவன பரமார்த்த திருஷ்டியில் பார்த்துருன்னா அத்வைதமே அஸ்தி, ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் இருக்குது. ந பிரபஞ்சா பிரபஞ்சமே இல்லை, இந்த ஜீவன் ஒரே சம்சாரியாக இருக்கான்னு சொல்லலை, எங்கே சம்சாரம் காணவே காணுமே. அந்த பரமார்த்த திருஷ்டியில் பார்த்தா சம்சாரமே இல்லை. அஜம் அநித்ரம் அஸ்வப்னம் புத்தியதே ததா, இந்த தூக்கத்திலே நான் மூச்சு விட்டான், நான் சொப்னம் பார்த்துட்டு இருக்கேன், இதுலேருந்து அவன் மூச்சு விட்டானா, எதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அநித்ரம் அஸ்வப்னம். இப்போ எந்த தூக்கத்தில் இருந்தானே அந்த தூக்கம் கூட இவங்ககிட்ட இல்லைன்னு தெரியுது. தூக்கத்தில் இருக்கான்னு இங்கே மாயையில் இருந்துன்னு பேசலாம், அது போனதுக்கு அப்புறம் முழிச்சுட்டு விட்டான்னா மாயாது வேயாவது ஒன்றும் இல்லையே, அத்வைத்தம் தானே ஒன்று அப்படின்னு. அதனால என்ன சம்ஸ்ருதி, யதாகாசோ கடாகாசா மகாகாச இதீரிதா ததா பிராந்தைர் த்விதா புரோக்தா ஹி ஆத்மா ஜீவேஸ்வராத்மனா. ஆகாசம் எவ்வளவு, ஒரே ஒரு ஆகாசம்தான். அந்த ஆகாசத்துக்கு மகாகாசம்னு பேர் உண்டான, மகாகாசம்னு பேர் எப்போ வரும் தெரியுமா, கடாகாசம்னு ஒன்று இருந்தால் தான், இல்லைனா வெறும் ஆகாசம்தான். மகாகாசம்னா சின்ன ஆகாசம் ஒன்று இருந்தால் தானே பெரிய ஆகாசம்னு வர முடியும். ஆகா அந்த ஒரே ஆகாசத்துக்கு என்ன பண்ணிவிட்டான்னா, ஒரு சின்ன ஆகாசத்தை கல்பிச்சுட்டு பெரிய ஆகாசம் சின்ன ஆகாசம் அப்படின்னு ஒரே ஆகாசத்தில் எப்படி பண்ணினாலோ பிராந்தி தானே. வாஸ்தவத்தில் சின்ன ஆகாசம் பெரிய ஆகாசம்னு ரெண்டு ஆகாசம் உண்டா, கிடையாது இல்லையோ. அப்போ அதே மாதிரி இந்த பிரமையால் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டால், ஜீவன்னு சின்ன ஆத்மா பெரிய ஆத்மா, பரமாத்மா பெரிய ஆத்மா சின்ன ஆத்மா, சின்ன ஆத்மாவுக்கு ஜீவன் பேர், பெரிய ஆத்மாவுக்கு ஈஸ்வரன்னு பேருன்னு பண்ணிட்டா, ஜீவேஸ்வர ஆத்மனா. ஆனால் இதெல்லாம் அந்த உபாதியை சேர்த்தா தான் பண்ண முடியும், இல்லைனா இவ்வளோ பெரிய ஆகாசத்தை ஒரு குடத்த கும்பத்தை உபாதியை கொடுக்காம சின்ன ஆகாசமாக மாற்ற முடியுமோ இல்லையா. அந்த கும்பத்துக்குள்ளே பாரு ஆகாசம் இருக்கா இல்லையா, எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த கும்பம் எந்த அளவு இருக்கோ அதுக்குள்ளே அதில் அடங்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த கும்பத்தை வச்சு தான் சொல்லலாமே தவிர, கும்பத்தை எடுத்துகிட்டு பார்த்து ஆகாசம் எவ்வளோ பெருசாக சொல்லுவாங்களா, சின்னதாக ஒரு ஆகாசம் தெரிகிறதா, தெரியவே முடியாது. அதனால் அந்த உபாதியை சேர்த்து தான் சொல்ல முடியும். அதைப்போல் இங்கே எந்த உபாதியை வச்சு ஜீவாத்மானு பிரித்தானோ அந்த உபாதியையெல்லாம் அந்த ஆத்மாவிலேருந்து விலக்கி விட்டுட்டானே ஆனால் இங்கே ஒரே ஆத்மா தான் நிற்குங்கிறார். நாகந்தேகா நச்ச பிராணா நேந்திரியாணி ததைவச்ச ந மனோகம்னு தானே இருக்கணும், எப்படி இருக்கு அதில் மனோகம் மனசுன்னு வரணுமே, ஒரு இது கொஞ்சம் தப்பாக. ஓஹோ இவர் கீழே ஒன்று போட்டிருக்காரு, மானகா மன ஏவ உச்சது, மானகா ஒரு பாடத்தை பார்த்துட்டு அதை சரிப்படுத்துறதுக்காக மன்னியத்தை அணையினேதி மானகான்னு போட்டு மனஹாதான் அப்படின்னு அர்த்தம் வேறு பண்ணுறார். இவர் பண்ணலை, கீழே யாரோ டிப்பணிக்காரர் பண்ணியிருக்கார், டிப்பணத்தில் வியாக்கியானத்தில் இல்லை, மனஹான்னு இருக்குன்னா அதுதான் கரெக்டு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் கிடச்சிருக்கு, அதை பார்த்து அந்த அர்த்தத்தை கொண்டு வரார். ந மனோகம் ந புத்திஷ்ட நைவ சித்தம் அகங்கிருதி. இப்போ பாருங்களேன், இப்போ சின்ன ஆத்மான்னு நம்ம ஜீவன்னு பிடிச்சிக்கும் போது நமக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா, அவசியம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் சின்னதாக ஆக முடியும், தேகம் இருக்குது,
பிராணன் இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம், அகங்காரம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஜீவன்னே பேர். அதனால் இது எல்லாத்துலேருந்தையும் விலக்கிட்டா நாகம் தேகா, நான் தேகம் இல்லை, பிராண சம்பந்தம் எனக்கு கிடையாது, இந்திரிய சம்பந்தம் எனக்கு இல்லை, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் நான் இல்லை, நாகம் பிருத்வி ந சலிலம், பஞ்சபூதாத்மகம் பஞ்சபூதம் தனி நான் வேறு, அதோடு சம்பந்தப்படாதவன். நாகம் பிருத்வி ந சலிலம் நச்ச வன்னிஹி நச்சா நிலக நச்ச ஆகாஷா ந சப்தஷ்ச நச்ச ஸ்பர்ஷ, பஞ்சபூதத்துக்கு மேலே அதனுடைய குணங்கள், நச்ச ஸ்பர்ஷா ததா ரசா நாகங்கந்தா ந ரூபஞ்ச ந மாயாகம் ந சம்ஸ்ருதிஹி. அந்த பஞ்சபூதங்களுடைய குணங்களும் நான் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம்னு மாயான்னு சொல்கிறாளே அது கூட நான் இல்லை தான். அப்போ நீ என்ன தான் சொல்லேன், சதா சாட்சிஸ்வரூபத்வா சிவ ஏவாஸ்மி கேவலா, இதெல்லாம் யுக்தி சொல்ல. இப்போது இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு நீ எப்படி சொல்கிற, திடீர்னு சொல்கிறியே, எப்படி எப்படி தான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறதுக்கு யுக்தி சொல்கிறார். அதுக்கு சாட்சி, தேகத்தை யார் பார்க்குறா, அந்தானே பார்க்குற, தெரிகிறதா இல்லையா தேகம். அப்போ தெரியறதுன்னு சொன்னால் அப்போ பார்க்குறவன் நான், தேகம் பார்க்கலை, அது பார்க்கப்படும் பொருள், அப்போ நான் வேறு. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் மனசு நான் இல்லை, ஏன் என்னுடைய மனசு எனக்கு தெரியறது, அது என்ன பண்ணிட்டுருக்குன்னு அப்படி தெரியறதுன்னு சொன்னால் அப்போ என்னாச்சு, நான் அதுக்கு சாட்சியாக இருக்கேன். அப்போ மனசு அந்த சாட்சியால் பார்க்கப்படும் பொருள் ஆயிடுத்து, அப்போ அது நான் இல்லை. இப்படியாக சதா சாட்சி ஸ்வரூபத்வா, எப்போதும் சாட்சியாகவே இருந்துருக்கேன். அப்போது சிவ ஏவாஸ்மி கேவலகா, அந்த உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்குறதே, சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு, அதுதான் வேற ஒன்றும் அதை தவிர்த்து தனியாக ஒன்றும் இல்லை. இதி தீர் மனசை உற்பத்தி செய், மனசு இருந்தால் தான் அகம்னே வரும், அதுக்கு முன்னாடி அகம் கிடையாது. இங்கேயே பார்க்கலாமே, தூங்குறச்ச சுஷுப்தி காலத்தில் நானே தெரிய மாட்டேங்கிறது, ஏன் மனசெல்லாம் வேலை செய்யாமல் இருந்து, மனசை வேலை செய்யணும், அந்தகரணம் வேலை செஞ்சால் அப்போ தான் நான் கிளம்புவது, இல்லைன்னா ஒன்று வராது. இதி தீரியா முனிஸ்ரேஷ்ட சா சமாதிரி ஹோச்சதே, இப்படி புரிஞ்சுட்டு இருக்கே, ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கே, இந்த ஞானத்தை தான் சமாதினு சொல்கிறோம். அதுவா இன்னொரு விதமான சமாதி, இது ஒரு முக்கியமான சமாதி. அடுத்தது இன்னொன்று சொல்கிறார், இப்படியும் பண்ணலாம். அதுவா பஞ்சபூதேபியா ஜாதமண்டம் மகாமுனே பூதமாத்திரத்தையா தக்வா விவேகேனைவ வன்னினா. இது என்னன்னு கேட்டால் பிரவிலாபனம், இது கொஞ்சம் பலாத்காரமாக பண்ணுறது, பண்ண வேண்டியது இது, அதில் அடங்கிடுது, அது அடக்க அது காட்டிலும் தெரியல. முன்னாடி சொன்னது சுலபம், சுலபம்னா சில பேருக்கு இது சுலபம், சில பேருக்கு அது சுலபம்னு வச்சுக்கணும். இப்போ முன்னாடி சொன்னது என்னென்னா, நான் எதையும் பிரவிலாபனம் பண்ணலை, நான் என்ன பிரிச்சுன்னுட்டேன் தேகத்துலேருந்து, நான் என்ன பார்க்குறேன், தேகம் எனக்கு தெரிகிறது அப்படின்னா, இது நான் இல்லையே இல்லையா, எதெல்லாம் நான் பார்க்குறேனோ அதுலேருந்து அதுலேருந்து நான் என்ன விளக்கிக்கிறது. இப்போ ரெண்டாவது சொல்கிறது என்னென்னா, நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் அடிச்சுன்னு இருக்குது, எதை காட்டிலும் வேறு இல்லை அப்படின்பாரு. இப்போ மண்ணை பார்க்குறேன், கட்டத்தை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இது கட்டம் மண்ணை காட்டிலும் வேறு இல்லையே, மண் தான் அது, கட்டமே இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த கட்டத்தை நான் பலாத்காரமாக அந்த மண்ணில் பிரவிலாபனம் பண்ணி விட்றேன். அந்த மண் எதுலேருந்து வந்தது, யோஜனை பண்ணி பார்த்தா ஜலந்தான், அப்போ ஜலத்தை காட்டிலும் மண் தனியாக இருக்க முடியாது, சும்மா தெரியுது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன, அதை நான் ஜலத்தில் பிரவிலாபனம் பண்ணினேன், புரியுதா. இப்படி வரிசையாக பிரவிலாபனம் பண்ண கடைசியில் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, அந்த ஒன்று சத்ஸ்வரூபம், அது ஒன்று நிற்கும் இல்லையா, இது ஒரு மார்க்கம், இது பிரவிலாபனங்கிறமா, அந்த மாதிரி சொல்கிறது. அதுவா பஞ்சபூதேபியா ஜாதமண்டம் மகாமுனை, இந்த பிரம்மாண்டம் இருக்கே சதுர்தச புவனம்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் பஞ்சபூதத்தினால ஆனடா, எதை பார்த்தாலும் பஞ்சபூதம் தான், எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளதாக வருதே தவிர அதை காட்டிலையும் தனியாக நமக்கு ஒன்றும் தெரியல. அதனால் இது எல்லாமே பூதமாத்திரத்தையா தக்வா தக்வான்ட்ட, பஞ்சபூதத்தை காட்டிலையும் வேறு இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் அதில் அடக்கினா இதுதான் அதனுடைய தாகம், தாகம்னா அதை எரித்து அது உள்ளே தள்ளியாச்சு. விவேகேனைவ வன்னினா, இந்த தாகத்துக்கு சாதனமான நெருப்பு என்ன, விவேகம் அப்படிங்கிற, இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உபாதானத்தை காட்டிலும் உபாதேயம் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விவேகம் புத்தி இருக்கும் இல்லையோ, இந்த விவேகங்கிற நெருப்பாலே இதை எரித்து தள்ளிட வேண்டியது. அப்போ என்ன இருக்கும், அந்த காரணம் இருக்குதுதான், பஞ்சபூதங்கள் இல்லை,
அதனுடைய காரணம் இருக்குது. அதுவும் போச்சு, அதுக்கும் மாய தானே அது காரணம், அதுவும் இல்லை அப்படி சொன்னால் என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது, ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குது. புனஸ்தூலாதிபூதானி சூக்மபூதாத்மனா ததா, ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் தான் இருக்குது, அதை தவிர்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி, அதுவாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஸ்தூலபூதமும் இல்லை, சூக்மபூதம்தான், எல்லாம் கலந்து தானே ஸ்தூலபூதம், சூக்மபூதத்துடைய காரியமாக தானே இது வந்திருக்கு. இதை நான் வந்து விவேகம் பண்ணி பார்க்குறச்சே, எல்லாம் சூக்மபூதமாகிடுது. சூக்மபூதாத்மனா ததா விலாப்பியைவம் விவேகேனா புனஸ்தான்யபி புத்திமான் மாயா மாத்திரத்தையா தக்வா. அப்புறம் பார்த்தா எல்லாம் மாயதானே இப்படி அஞ்சு சூக்மபூதமாக வந்திருக்கு அப்படின்னு விவேகம், புத்தியால் விவேகத்தனை பண்ணுறச்சு, அப்போ மாய தான் இருக்குன்னு ஆச்சு. மாயாஞ்ச பிரத்யகாத்மனா, மாயை பிரத்யகாத்மாவாக்கும் தனியாக இருக்கோ, அந்த பிரத்யகாத்மா தெரிஞ்சு போயிடுத்துனா அப்படி இல்லை, அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? சோகம் பிரம்ம ந சம்சாரி ந மற்றோன்யத் கதாச்சனா, பிரம்மந்தான், பிரம்மம்னு சொல்கிறது நான் ஒன்று தான். சம்சாரின்னு சொன்னானே அது நான் இல்லை, வேறு யாரோ சம்சாரி, வேறு யாரோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எங்கே யாருமே இல்லை. ந மத்தா அந்நியத் கதாச்சனா தான் சொல்ல, என்ன காட்டிலும் வேறானது ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் தான் ஒருத்தம் இருக்கேன். இது வித்யாத் ஸ்வமாத்மானம் ச சமாதி பிரகீர்த்திதா, இப்படியாக தன்னுடைய மனசை கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கே ஆத்மாவிலே, இது வந்து ஒரு சமாதி. இது ரெண்டாவது பட்சம், இன்னொரு பட்சம். அடுத்தது இந்த பிரணவத்தை வச்சுண்டு அதில் தியானம் பண்ண சொல்லக்கூடிய சமாதி. அதுவா யோகினாம் ஸ்ரேஷ்ட பிரணவாத்மானம் ஈஸ்வரம் வர்ணத்ரயாத்மனா வித்யாத் அகாராதி கிரமேணது. யோகினாம் ஸ்ரேஷ்ட அப்படின்னு அவரை சம்போதனம் பண்ணுறார் சுவாமி. இந்த பிரணவங்கிறது பரமேஸ்வரனே தான், அந்த ஓங்காரங்கிற இந்த பிரணவத்தையே பரமேஸ்வரனை தியானம் பண்ணிக்கலாம். பிரதீகம், பிரதீகம் இது, ஏன்னா அது சௌகரியமாக பண்ண முடியும். அதில் வர்ணத்ரயத்தை கல்பிக்க வேண்டியது, அகாரம் உக்காரம் மகாரம் அப்படின்னு. அதை வரிசையாக இப்போ மேலே சொல்லக்கூடிய விதத்தில் தியானம் பண்ணிக்க வேண்டியது, ஒவ்வொரு வர்ணத்தையும் இந்த மாத்திரைன்னு சொல்கிறாலும் இல்லையோ அந்த அகாராதி கிரமத்தில் கிரமமாக இப்படி தியானம் பண்ணிக்கணும். ரிக்வேதோயம் அகாராத்தியா, அங்கே ஆங்கிறத முதல் மாத்திரை இருக்கே அது ரிக்வேதம், வேதஸ்வரூபமாக தியானம் பண்ணணும். உகாரோ எஜுருச்சதே, உகாரம் எஜுர்வேதமா, மகார சாமவேதாக்கியா. இந்த மகார சொன்னதுக்கப்புறம் நாதம்னு ஒன்று இருக்குது, அது துரியம்னு சொல்கிறது, அந்த நாதம் இருக்கு, அது ஆ நாதஸ்து ஆதர்வணி ஸ்ருதி, இப்படி ஒரு தியானம். இன்னொன்று சொல்கிறேன், இது வேதஸ்வரூபமாக அதை பார்க்குறது. அகாரோ பகவான் பிரம்மா ததா உகாரஹா ஹரிஸ்வயம் மகாரஹா பகவான் ருத்ரஹா ததா நாதஸ்து காரணம். பகவான் பிரம்மா, அகாரோ பகவான் பிரம்மா, அகாரத்தை பிரணவத்தில் உள்ள அகாரத்தை பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணிக்க வேண்டியது. அந்த அகாரோ வாசுதேவ சாத்தின அகாரத்துக்கு அர்த்தம் அது. ஆனால் இப்போ தியானம் பண்ணுறது பிரம்மாவா தியானம் பண்ணி சொல்கிறேன். உகாரத்தை ஹரியாக தியானம் பண்ணணும், மூர்த்தி இல்லையா, மூணு மூர்த்தி, மகாரோ பகவான் ருத்ரஹ. இப்போ நாதம் நாலாவது எது? நாதஸ்து காரணம். இந்த மூணு ரூபத்தில் சாதாரணமான ஒரு இருக்கே அதுதான் காரணம், அதிஷ்டானம். ஒரே பரமாத்மஸ்வரூபத்தில் மூணு ஈஸ்வரஸ்வரூபம் கல்பிக்கப்பட்டிருக்கு, மூணு மூர்த்தி ரூபத்தில். வஸ்து ஒன்று தானே, மூணு மூர்த்தியாக இருக்கிறது ஒரே பரமாத்மா தானே. அப்போ அந்த பரமாத்மாவை இங்கே அதிஷ்டானத்தை காரணம்னு சொன்னார், அதுதான் நாதம். இப்படி தியானம் பண்ணிக்கிறது. அக்னயச்ச ததா லோகாக அவஸ்தா ஆவததாஸ்திரய உதாத்தாதிஸ்வராக காலாஷ்ச ஏதே வர்ணத்ரயாத்மகாக. வர்ணத்ரயம்னு உபலக்ஷணம்னு சொல்கிறார் இந்த வியாக்கியானத்தில். இதே இந்த அகாராதி வர்ணங்களில் அக்னி தியானம் பண்ணலாம். என்னென்ன? கார்கபத்தியம், தட்சிணாக்னி, ஆகவனியாக்னி, அப்புறம் சம்வர்த்தக அக்னி. பிரளய காலத்தில் ஒரு அக்னி வருமா, எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய அக்னி, இது சம்வர்த்தகான்னு பேராம். இந்த நாலு அக்னியாக கிரமமாக அகாரம் உகாரம் மகாரம் அப்புறம் நாதம், இது தியானம் பண்ணிக்கிறது. ததா லோகாக, லோகம்னு சொல்லிட்டு பிருத்திவி அந்தரிக்ஷம் தியுலோகம், அதுக்கு மேலே அலோகம்ங்கிற சோமலோகம், தியு சோமலோகாத்மதா, அதுக்கு மேலே இன்னொரு லோகம் சோமலோகம்னு ஒன்று சொல்கிறேன், அந்த லோகமாக நாளாக தியானம் பண்ணிக்கலாம். அகாரம் உகாரம் மகாரம்
அதுவா அப்புறம் அவஸ்தைகள், அவஸ்தையில் சொல்கிறச்ச ஜாக்ரத்து ஸ்வப்ன சுஷுப்த துரியாத்மகதாம் ஆக துரியம் அப்படின்னு நாலு, அதில் மூணு தான் அவஸ்தை. இந்த துரியங்கிறது நாலு, இதில் மூணுலேயும் ஒரே சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுதானே இந்த மூணு அவஸ்தைகள் கொண்டுதான் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு அவஸ்தைன்னு பெயர் வச்சுட்டேன். ஆவசதாக த்ரயா அவஸ்தா ஆவசதாக, அங்கே வந்து இந்த சரீரத்தில் ஒரு நாலு பாகம்னா எடுத்துகிட்டு இருக்கார். நாபின்னு ஒரு ஸ்தானம், ஹிருதயம், கண்டம், அப்புறம் மூர்தா, அகாரம் உகாரம் மகாரம் நாதம், இப்படி கிரமமாக இப்படி தியானம் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே உதாத்தாதி ஸ்வராக த்ரயா த்ரயான்னு போட்டிருக்கு. த்ரயானா அந்த நாதத்தை சேர்த்துட்டு நாலு, வெறும் ஆ உ மாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நாலுன்னு வச்சுக்கணும்னு சொன்னார். ஆவசதம்னா ஸ்தானம், ஆவசதம்னா வீடு, இருக்கும் இடம். இந்த சரீரத்திலே நமக்கு நாலு இடங்கள், சரீரத்துக்குள்ளே நாலு ஸ்தானத்தை பொறுத்து எடுத்தார். அதான் நாபி, ஹிருதயம், கண்டம், மூர்தா, இந்த ரூபத்தில் தியானம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் உதாத்தாதி ஸ்வராக அப்படின்னு வருது. அங்கே பார்க்குறச்ச உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், ஏகஸ்ருதி பிரச்சயம்னு இதை சொல்லுவாள். இந்த ஸ்வரத்தை அந்த ரூபத்தில் தியானம் பண்ணிக்கிறது. அகாரம் உகாரம் மகாரம் நாதங்கிறத உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரச்சயம். காலம்னு சொல்கிறார். உதாத்தாதி ஸ்வராக காலாஷ்ச, காலங்கிறது பூதம், பவிஷ்யத்து, வர்த்தமானம், மூணுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காலம் சொல்லுவா. அதாவது காலத்தை உபாதியை கொண்டு தான் பிரிக்கணும். உபாதி இல்லாமல் சொன்னால் அகண்ட காலம் ஒன்றா போயிடும், மொத்தம் ஒரே ஒரு காலம். சச்சைக்கோ விபுர் நித்யஷ்ச, காலம் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு காலம்தான் அப்படின்னு தாரிக்கையால் சொல்லலாம். ஒரே ஒரு காலம்தான், அந்த காலத்துக்குள்ளே உபாதியை வச்சு பிரித்து நிறைய காலமாக்கி இது அந்த காலம் இந்த காலம்னு சொல்லலாம். அது மாதிரி நாளாக பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் வர்ணத்ரயாத்மகாக அப்படின்னு சொல்லியிருக்கார், அங்கேயும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வர்ணத்ரயாத்மகாகனு போட்டிருக்கு. ஆ உ மா நாதத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. இது ஞாத்வா, இந்த மாதிரி தியானத்தை பண்ணிண்டு புனக சர்வம் அக்ஷரத்ரய மாத்திரத்தா விலாப்பிய, இது பெரிய தியானமாக இருக்குது. இது எல்லாத்தையும் இப்படி தியானம் பண்ணிட்டு, இப்போ ஆ உ மா அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இப்போ இந்த அகாரத்தை பிடிச்சி மகாரத்துக்குள்ளே அடக்கணும். அதுக்குள்ளே திணிச்சு இல்லாத, அதை தவிர்த்து இது தனியாக வெளியில் இல்லாதபடி பண்ணணும். அந்த உகாரத்தை மகாரத்துக்குள்ளே அடக்கணுமா, அந்த மகாரத்தை நாதத்துக்குள்ளே அடக்கிட்டா பிரதேஷ்டம், இந்த சமாதி ஸ்திதமாயிடும். விலாப்பிய அகாரம் அத்வந்தம் உகாராக்கியே விகா விலாபயே. இது இப்போ நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணணும். பிரம்மா விஷ்ணு சிவன் காரணம், அதே மாதிரி இது அக்னிகள் லோகங்கள், இது எல்லாம் வந்து ஒவ்வொரு அகாரம் உகாரம் அகாரத்தில் வச்சுட்டோமா, தியானம் பண்ணி அங்கே வச்சாச்சு இது எல்லாத்தையும். இதுக்கப்புறம் இது அப்படியே மொத்தமாக சேர்த்து எடுத்து இந்த அகாரத்தை உகாரத்துக்குள்ள அதை காட்டையும் தனியாக இல்லைன்னு பிரவிலாபனம் பண்ண வேண்டியது. அந்த உகாரத்தையும் மகாரத்துக்குள்ளே நுழைக்க வேண்டியது. உகாரஞ்ச மகாராக்கே மகாநாதே மகாரகம், கடைசியில் மகாநாதம் இருக்கே அதில் மகாரத்தையும் உள்ளதில் வேண்டியது. ததா மாயாத்மனா நாதம், மாயை தான் இப்போ நாதமா. அந்த மாயை என்ன பண்ணுன்னா மாயாம் ஜீவாத்ம ரூபத்தா, ஜீவாத்மாவில் அப்படியே இது பிரவிலாபனம் பண்ண வேண்டியது. இப்போ என்ன ஆச்சு, பாக்கி எல்லாம் மறைஞ்சு போடுச்சு, இந்த ஜீவாத்மா ஒன்று தான் இருக்குது. ஜீவம் ஈஸ்வரபாவேன வித்யா, அந்த ஜீவனி ஈஸ்வரன் தான் இருக்கான்னு. இப்போ ஜீவன் கரைஞ்சி போச்சு இல்லையா, விலாபனம்னா இதெல்லாம் கரைஞ்சி போடுது, இது இல்லாமல் போயிடுறது, அதுதான் பாக்கி, ஈஸ்வர சுரூபம் ஒன்று தான் பாக்கி. இப்படி தியானம் பண்ணிக்க வேண்டியது. ஈஸ்வரபாவேன வித்யா ஸ்தோகம் இது த்ருவம் ஏஷா புத்திஷ்ட வித்வத்பிஹி சமாதிரிதி கீர்த்திதா. இது ஒரு பிரகாரம், இப்படி வந்து தெரிஞ்சுட்டா இதுவும் சமாதி தான், இது சமாதின்னு சொல்கிறான். யதா ஃபேன தரங்காதி சமுத்ராத் உத்திதம் புனக சமுத்திரே லீயத்தே தத்வத் ஜெகத் மையேவ லீயத்தே. ஒரு கேள்வி வைப்பான், இதெல்லாம் அதில் அடக்க அதில் அடக்குனா எப்படி அடக்கிறது, இந்த அகாரத்தை உகாரத்துக்குள்ள தள்ளுனா என்னது, அப்படி தான் என்னது. அதுக்கு இந்த விவேகம் தான், வெறும் இது புத்தியால் தான், வெளியில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. யதா ஃபேன தரங்காதி, சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்தில் ஏதோ ஃபேனம் தரங்கம் தான் வந்தது.
இந்த தரங்கம் வந்து எங்கே வந்தது? சமுத்திரத்தில் வந்ததா? சமுத்திரத்தில். அப்போ சமுத்திரத்தில் வந்துட்டு எங்கே போச்சு? ஒரு கிணத்துல காணாமல் போயிடுறது. எங்கேயோ போயிடுது. எங்கே போச்சு? வெளியில் எங்கேயும் பரட்டு போகல. எங்கே வந்ததோ அங்கேயே அடங்கி போயிடுச்சு. இப்படி தானே சொல்லணும். சமுத்திரத்தில் ஒரு அலை வந்ததுன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் தான் அந்த அலையை பார்க்க முடியும் ஒரு கிணத்துக்கு. அப்புறம் அந்த அலை எங்கே போச்சு? வேறு புது வேறு அலை வந்துடும். அந்த பழைய அலை எங்கே போச்சு? வெளியில் எங்கேயோ பரட்டு போகல, அங்கேயே போயிடுது. எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போயிடுது. அப்படி தானே சொல்லணும். அதனால சமுத்திராது உத்திதம் புனா சமுத்திரே லீயத்தே. இந்த திருஷ்டாந்தத்தை மனசில் வாங்கிட்டு இந்த இதுலேருந்து தான் இதுலேருந்து தான் வந்தது, திருப்பி அதுக்குள்ளே போயிடுது. அப்படி தியானம் பண்ணிட்டா தியானம் பண்ணுறதுக்கு சௌகரியம். லீயத்தே தத்வத்து ஜகத்து மையேவ லீயத்தே. இப்போ இதுக்குள்ளே பார்த்தா எல்லா ஜெகத்தும் உள்ளே அடங்கிடுது. எல்லாம் எங்கே லயமாச்சுன்னு சொன்னால் என்னிடத்துல லயமாயிடுது. நானே முதல்ல லயமாயிட்டேன் இந்த தியானத்தில். ஜீவத்தை பரமேஸ்வரத்தில் தியானம் லயம் பண்ணிட்டான் இல்லையா, அப்போது அந்த ஸ்வரூபத்தில் எல்லாம் லயமாயிடும். தஸ்மாத் மத்த ப்ரிதங் நாஸ்தி அப்படின்னு தியானம் பண்ணிக்கணுமா. என்ன காட்டிலும் தனியாக வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஜகத் மாயாச்ச சர்வதா. ஜகத்து வெறும் மாயை, எதுவுமே என்ன காட்டிலும் தனியாக இல்லை. இது புத்தி சமாதி சாத் சமாதி ரிதிஹி ஸ்ருதிஹி. இதுதான் இந்த புத்திக்கு சமாதின்னு பேர். இதுக்கு ஒரு ஸ்ருதி வேறு இருக்குங்கிற சமாதி ரிதிஹி ஸ்ருதிஹி. இதம் சர்வம் எதயமாத்மா அப்படிங்கிற ஸ்ருதியை காமிக்கிறார். மையேவ சர்வம் சகலம் ஜாதம் அதுவும் இருக்குது. அதுவும் இருக்கு. ஆமாம். ஸ்ருதிஹி யஸ்யைவம் பரமாத்மாயம் பிரத்யக் பூத பிரகாசிதா சயாதி பரமம் பாவம் ஸ்வகம் சாட்சாத் பராமிரதம். இப்படியாக அந்த பரமாத்மஸ்வரூபம் பிரத்யகாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா யாருக்கு பிரகாசமாகிறதோ சமாதியில், சயாதி பரமம் பாவம். அவன் பரமம் சுவாவத்தை அடைஞ்சு விடுறான். சுவாவன ஸ்வகம் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அடைஞ்சு விடுவான். சாட்சாத் பராமிருதம். பராமிருதம்னு சொல்கிறது யதா மனசி சைதன்யம் பாதி சர்வத்ரகம் சதா யோகினா அவ்யவதானேன ததா சம்பத்யதே ஸ்வயம். இது எப்போ அவனுக்கு சித்தமாச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லி கொடுக்குற. நமக்கு இப்போ சைதன்யம் தெரிகிறது, மனசில் சைதன்யம் தெரிகிறது, நம்ம மனசில் சைதன்யம் தெரியுது. ஏன்னா நம்ம சிந்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் இது எங்கே சர்வத்ரகமாக இருக்கோ, எல்லா இடத்துலையும் இந்த ஒரே சைதன்யம்னு தெரிகிறதோ? தெரியல. அப்படி தெரியல. நமக்கு எப்படி தெரிகிறதுனா, இந்த சரீரத்துக்குள்ளே சைத்தன்யம்னு ஒன்று, அது இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் சைத்தன்யமாக பிரகாசம் இருக்குது, உள்ளுக்குள்ளே பிரகாசம் இருக்குது, வெளியில் அப்படி தெரியுது. ஆனால் சர்வத்ரகம் எல்லா இடத்துலையும் இந்த சைத்தன்யம் பிரகாசிக்கிறதுன்னு நமக்கு பிரகாசிக்கலை, சரீரத்தில் மாத்திரம் தான் தெரியுது. அது எப்போ தெரியுமோ, இந்த இந்த தியானம் பண்ணின யோகிகளுக்கு அப்படி தெரியுமான். யோகினா அவ்வதானேன. இங்கே பிரகாசிக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறதுன்னு எப்போ அவனுக்கு பழிச்சுன்னு தெரியுமோ, ததா சம்பத்திய தே ஸ்வயம். அப்போ தான் இவன் வந்து சாட்சாத்து அந்த இந்த சமாதியை சமாதி ஃபலத்தை அடைஞ்சவனாகிறான். யதா சர்வாணி பூதானி ஸ்வாத்மன்னேவாபி பசியதி. இந்த மாதிரி அவன் பார்த்துட்டான்னா இப்போ என்னாச்சு? சர்வபூதேஷு ஆத்மானம் அந்த ஈஷாவாசன் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தானே இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் நான் எந்த ஆத்மாவை சொல்கிறானோ அது இந்த சரீரத்துக்கு மாத்திரம் ஆத்மாவாக இல்லாமல் எல்லா சரீரத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். இதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் வாம தேவர் அகம் மனுரபவம் சூரியஷ்ச அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறார். இவர் மனுவும் ஆகலை, சூரியனும் ஆகலை, வாமதேவராக இருந்துட்டு. ஆனால் அகம்னு அவர் எந்த ஆத்மாவை சொல்கிறாரோ அந்த ஆத்மா தான் இப்போ வாமதேவராக இருக்குது, அந்த ஆத்மா தான் சூரியனாக இருக்குது, அந்த ஆத்மா தான் மனுவாக இருக்குது. அதனால் அந்த ஆத்மாவை பார்க்குறச்சே அகம்னு சொல்கிறச்சே அதுதானே எல்லாமா இருக்குது. அதனால் அகம் மனுரபவம் சூரியச்சு அந்த திருஷ்டி வருமா, எல்லா இடத்துலையும் ஆத்மாவை பார்க்கக்கூடியது வரும். சதா சர்வாணி பூதானி ஸ்வாத்மன்னேவ அபிபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் பிரம்ம சம்பத்யதே ததா. அப்போ இவனே பிரம்மன் ஆயிட்டான். யதா சர்வாணி பூதானி சமாதிஸ்தா ந பஷ்யதி ஏகீபூத பரேணாசௌ ததா பவதி கேவலா. எப்போ அவன் வந்து தன்னை காட்டிலும் வேறானதாக எந்த ஒரு பூதத்தையும் எந்த பிராணியும் ஆத்மாவையும் பார்க்கறதில்லையோ அவன் ஏகீபூத பரேண, அந்த பரமாத்மாவோடு அவன் ஒன்றாக ஆயிடுறான். அப்போ தான் சுத்த ஆத்மாவாக தான் இருக்கான். அதுதான் சமாதி. யதா சர்வே பிரமுச்சியந்தே காமாயேஸ்ய ஹிருதிஸ்திதாக
ததாசௌ அமிர்தீபூதா க்ஷேமங்கச்சதி பண்டிதா. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது அவன்கிட்ட எந்த காமமும் இருக்காது. ஏன்னா ஹிருதயத்தில் தான் காமம் உண்டாகிறது, ஹிருதயமே அவன்கிட்ட இல்லை, அதெல்லாம் போயிடுத்துப்போம். அதனால் அசௌ அமிர்தீபூதா, இவன் அமிர்தஸ்வரூபமாக இருக்கிறான். க்ஷேமங்கச்சதி பண்டிதா, க்ஷேமன்னா இதுதான் மோட்சம், இதுதான் க்ஷேமம். யதா பூதபிருதக்பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி தத ஏவச்ச விஸ்தாரம் பிரம்மசம்பத்தியதே ததா. நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இதெல்லாம். இப்போ பூத பிருதக் பாவம்னா பூதம் தனித்தனித்தனியாக பற்றியிருது இல்லையோ, இது யார் இது வேறு, இது அவர் யார் அவர் வேறு இவர் வேறு, ஓ எல்லாம் தனித்தனியாக இருக்கே அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. இந்த பூத பிருதக் பாவம் எல்லாம் எதில் இருக்குது? ஏகஸ்தம், ஒரே ஆத்மாவில் இப்படி தனித்தனியாக நான் சரீரத்தை விட்டு பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு எப்போ புரி தெரிஞ்சுக்கிறானோ, பிரம்ம சம்பத்திய தே ததா. அந்த ஒரே பிரம்மத்தில் ஏகப்பட்ட பிரம்ம பண்ணியாச்சு, ஏகப்பட்ட ஆத்மா பண்ணியிருக்கோங்கிறது எப்போ அவனுக்கு மனசுக்கு ஏற்ப தெரிகிறதோ அப்போ இவனே பிரம்மமாயிடுறான். யதா பஷ்யதி சாத்மானம் கேவலம் பரமார்த்ததா மாயா மாத்திரம் ஜெகத் கிருத்னம் ததா பவதி நிர்வருதா. நிர்வருத்தகான சௌக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். இப்படி பார்த்தா தான் அவன் சௌக்கியமாக இருக்கான், ஆத்மா ஒன்று தான் இருக்குது, பாக்கியெல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுட்டான்னா அவன் நிர்வருதா சுகி. யதா ஜன்ம ஜரா துக்க வியாதீனாம் ஏகபேஷஜம். இந்த வியாதிகள் ஒவ்வொரு வியாதிக்கு தனித்தனியாக ஔஷதம் சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு பத்து வியாதி இருந்ததுன்னா வந்து எல்லாம் ஒரே ஔஷதத்தால் போக்க முடியாது இல்லையா. ஆனால் இங்கே ஏகப்பட்ட வியாதிகள், ஆனால் மருந்து ஒன்றுங்கிற ஜன்ம ஜரா துக்க வியாதீனாம், இந்த எல்லா வியாதிக்கும் சேர்த்து ஒரே பேஷஜம். என்னது? கேவலம் பிரம்ம விஜானம் ஜாயதே அசௌ சதாசிவா. இந்த பிரம்மஜானம் முந்தூர்த்துன்னு சொன்னால் இவன் தான் சதாசிவா. தஸ்மாத் விஜானத்தோ முக்திஹி நான்யதா கர்ம கோட்டிபிஹி. அதனால் என்ன தீர்மானம் சொன்னால், இந்த ஜானத்தினால தான் மோட்சம், கர்மாவால் மோட்சம் இல்லை. கோடி கர்மா பண்ணினாலும் அதனால் ஜானம் வராமல் மோட்சம் வராது. கர்மசாத்தியஸ்த நித்தியத்துவம் நசித்தியதி கதாச்சன. ஏன்னா கர்மாவால் மோட்சம் வரதா இருந்தால் அது ஒரு நாளைக்கு நசிச்சு போயிடும். கர்மத்தான் கர்மாவால் உண்டாக்கப்பட்ட பலம் நித்தியமாக இருக்கிறதில்லை. ஞானம் வேதாந்த விஜானம் அஜானம் இதரன் முனே அஹோ ஜானஸ்ய மகாத்மியம் மயாபக்தும் நசக்கிறேன். இதோடு இருக்கட்டும், இந்த 30 வச்சுக்கோ.